தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். திருக்குறளை மேற்கோள் காட்டி பட்ஜெட் உரையை தொடங்கிய அவர் முந்தைய நிதிநிலை அறிக்கைகளின் முக்கிய அம்சங்களோடு ஒப்பிட்டு நடப்பு நிதிநிலை அறிக்கையின் சாராம்சங்களை அறிவித்தார். அப்போது குடிசை இல்லா திட்டத்தின் கீழ் 2030 தமிழக ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். இத்திட்டத்தின்படி இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டப்படும் என்றும் கூறினார். 75 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையில் 100 நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்புக்கு 3,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்திற்கு 27,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2,842 கிராமங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்றும், நிதி அயோபா புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் 2.2% பேர் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலைகளை புதுப்பிக்க 2,500 கோடி ஒதுக்கீடு, சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும், நீர்நிலைகளை தூர்வார 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பூந்தமல்லியில் புதிய திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய தங்கம் தென்னரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 300 கோடி ரூபாய் செலவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்படும் என்றும், 200 கோடி ரூபாய் செலவில் பழைய நீர்த்தேக்க தொட்டிகள் புனரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வடசென்னையின் வளர்ச்சி மேம்பாட்டிற்கு 1,946 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அரசு பங்களிப்புடன் பூந்தமல்லிக்கு அருகே புதிய திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழகத்தில் நதிகளை மீட்டெடுக்கும் வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி மதுரை, கோவை, திருச்சி, ஈரோட்டில் உள்ள நதிகளை மீட்டெடுக்க விரிவான திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியாக பயிலும் மாணவிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். இதன்படி இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு 370 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். பள்ளி கல்வியை மேலும் பரவலாக்கும் வகையில் காலை உணவு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 1 லட்சம் மாணவர்களுக்கு கடன் வழங்குவதற்கான 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு அறிவித்தார். மத்திய அரசின் ஏற்கனவே அமலில் இருக்கும் திட்டங்களை பெயர்மாற்றம் செய்யப்பட்டு தமிழக பட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா போன்ற திட்டங்களை பெயர்மாற்றம் செய்யப்பட்டு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு நிதியுதவி வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், மாநில அரசுகளுக்கு நீண்டகால கடனுதவி மத்திய அரசு வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழக அரசு அதிக கடன் பெற்று புதிய திட்டங்களை கொண்டு வருவதாகவும், இதனால் தமிழ்நாட்டில் நிதிநிலைமை மோசமான நிலைமைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் வானதி சீனிவாசன் கூறினார். தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் நிகருக்கு நிகரானது என காங்கிரஸ் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டுவதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காவலர்களின் மன அழுத்தத்தை போக்கி குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக மகிழ்ச்சி என்னும் திட்டத்தை தமிழக காவல்துறை தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். மதுரை தியாகராயா கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர், காவலர்களுக்கான ஒருங்கிணைந்த விடுப்பு செயலியை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், காவல்துறையினர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி மன அழுத்தத்தை போக்கிக் கொண்டதாக குறிப்பிட்டார். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ளன. சாரணர்பட்டி அருகே தவசிமடை புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காளைகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிடிபடாத காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. குளிர்காலத்தில் உச்சக்கட்டமான பனிப்பொழிவு வடமாநிலங்களை வியாபித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தின் சௌஜியான் பகுதியில் சாரல் மழை போல் பனிமழை பொழிகிறது. அங்குள்ள மலைகள், மலையை சுற்றியுள்ள வீடுகள், மரங்கள் என அனைத்தும் பனிக்கட்டியால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெண்படலமாக காட்சியளிக்கிறது.